இனிமே படத்தை பாத்து வாங்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் ஆன படிச்சு பார்த்து வாங்குங்க

தகவல் ஷேர் பண்ணியிருக்காரு அதுல நான் வீட்டுக்கு திரும்பிட்டேன் ரெக்கவர் ஆகிட்டு வர எனக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்குமே நன்றினும் நீங்க இல்லாம நான் இல்லைன்னு ஒரு உருக்கமான போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காரு சிம்புவுக்கு ஒண்ணும் அவர் நல்லா இருக்காருன்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் நார்மல் ஆகி இருக்காங்க சிம்புவோட இந்த பவர்ஃபுல்லான கம்பேக்க நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க தான் திடீர்னு இப்படி நடந்துச்சு இருந்தாலும் சிம்பு மறுபடியும் பிஸியா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நம்மளும் சிம்பு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி உற்சாகமா ஷூட்டிங்ல கலந்துக்கணும்னு வேண்டிப்போம் இதே மாதிரி உங்களோட லவ் சிம்புவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படி யாராச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா தெரியப்படுத்துங்க மேலும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நடுவில் வந்து இந்த கதை சொன்னாரு இது லைன் தான் ஒரு லைன் தான் சொன்னார் சொன்னோன்னே எனக்கு அந்த லைன் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ நான் சொன்னேன் இல்லை இது 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 போடலாம் இது இந்த படம் பண்ணலாம் ஸோ அதனால தான் நான் மெயினாக நம்ம இது பெர்சென்ட் இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ மாநாடு உடைய அந்த டைம் லூப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ எஸ் எஸ்வரியர் கூட பேசிட்டு இருந்தார் அதை பற்றி அவ்வளோ சொல்லிட்டு இருந்தார் இது ப்ராபலி இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ப்ரீவியஸ்லி வந்து இப்போ மங்காதா வரும்போது அந்த ஒரு சேஞ்ச் இருந்தது அந்த ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்டை வந்து எல்லா ஐ மீன் ஸ்டார் வேல்யூ இருக்க ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி வந்து இந்த டைம் லூப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய தாட்ஸ் என்னன்னா சீமா நம்ம நம்ம கையில் எதுவுமே இல்லை இப்போது ஒரு விஷயம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாமல் போவோம் பட் எதுவுமே நம்ம கையில் இல்லை பட் ஒன்று மட்டும் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் என்னென்னா ஜென்யூனாக வேலை செஞ்சிருக்கோம் இதை கொண்டு போய் எப்படியாவது இந்த கான்செப்டை வந்து போர் அடிக்காமல் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ வெங்கட் பிரபுவிலருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ரொம்ப கஷ்டமா வேறு இந்த படம் ஷூட் பண்ணுறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் பட் ஆனால் அந்த ஒரு ஒரு வாட்டியும் அதை திருப்பி திருப்பி அவங்க சொல்லுவாங்க இந்த இதுக்கு செகண்ட் லூப் இந்த ரியாக்ஷன் தேர்ட் லூப் இந்த ரியாக்ஷன் ஃபோர்த் லூப் இந்த ரியாக்ஷன் ஸோ மென்டலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படம் வேலை செஞ்சோம் ஸோ அண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இல்லை போர் அடிக்கக்கூடாது ரிப்பிட்டேட்டிவாக இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அண்ட் எனக்கு என்னென்னா இப்போ ரெகுலராக வர மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி எனக்கு உண்டான சாங்ஸ் எனக்கு உண்டான பில்டப்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது படத்தில் அந்த கேரக்டராக தான் நான் இருந்தாகணும் பட் ஆனால் அந்த கேரக்டர் ஹீரோ ஆகும் ஓகே ஸோ அந்த மோமெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஃபேன்ஸ் மட்டும் இல்லை என்னென்னா நார்மல் ஆடியன்ஸே அவங்களுக்கே தட்டணுன்ற ஒரு ஃபேக்டர் வரணுன்றேன் சி தட் இஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் கமர்ஷியல்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் ஸோ அது இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அது இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும் பிடிக்கலன்னா தெரியல அடுத்து திருப்பி வேலை செய்யணும் இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க கடலை எண்ணெய் படித்து பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் கடலை எண்ணெய்